ஹலோ கிளாஸஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நவீன். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆஃப் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹீரோஸ்க்குன்னு சொல்லி ஒரு சில எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த எக்யூப்மெண்ட்டெல்லாம் எப்படி சீக்கிரம் மேக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அது கூட எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வீடியோவில் TS15 ஃபுல் மேக்ஸ் ஆகிடும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் TH15லேருந்து TH16 அன்லாக் பண்ணுறது மேபி வீடியோஸ் இருக்கலாம். இல்லை ஏதாவது அட்டாக் செரிஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க, அதை பொறுத்து நான் வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்னடா இவனுக்கு மட்டும் எப்பட்றா இவ்வளோ லூட் வந்தது, கடகடன் அப்கிரேட் பண்ணிக்கிட்டானே இருக்கானு சொல்லிட்டு நீங்கள் கேட்கக்கூடாது. ஸோ நான் வந்து ஃப்ரீ டு பிளேயில் தாங்க நான் அப்கிரேட் பண்ணுறேன். இது எல்லாமே நான் ப்ரீ ரெக்கார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட 2 மாதம் நான் இதை ரெக்கார்ட் பண்ணி அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா நான் 2 மாதம் விளையாண்டாதான் இந்த லூட் எல்லாமே என்னால் அந்தளவுக்கு சேர்த்துருக்க முடியும். அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஃப்ரீ டு பிளேயில் விளையாடுறதுனால பெருசாக நான் ஒன்றும் பர்ச்சேஸ் பண்ணலாம் பண்ண மாட்டேன். நான் ஒரே ஒரு பர்ச்சேஸ் எங்கே பண்ணுவேன்னா, வீக்கெண்ட் ரைட் மெடல்ஸ் இருக்குல்ல அதை வச்சு ஷாப்பில் மட்டும் மெடல்ஸை நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அது என்னன்றதை நான் சொல்கிறேன். கிராண்டோடனுக்கு வெறும் லைஃப் ஜெம் இருக்குல்ல, அது மட்டும்தான் மேக்ஸ் பண்ண வேண்டியது, ஒரே ஒரு லெவல் பண்ண வேண்டியது இருந்தது, அதை பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த ஜெயிண்ட் கேஜெட் இருக்குல்ல கிங்குக்கு, அதை தாங்க அப்கிரேட் பண்ணுறோம். லெவல் 14லேருந்து இப்போ கிட்டத்தட்ட 17 லெவல் வரைக்கும் அப்கிரேட் பண்ணியிருக்கிறோம். ஜெயண்ட் கேஜெட்டே பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி, இந்த பக்கம் இந்த ரேஞ்ச் வயலில் வந்து இன்னும் ஒரே ஒரு லெவல் பண்ணால் மேக்ஸ் ஆகிடும். அதை 17லேருந்து 18க்காக தட்டி விட்டுட்டு இந்த ரேஞ்ச் வயலை நம்ம மேக்ஸ் பண்ணுறோம். மேக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், திருப்பி ஜெயண்ட் கேஜெட் பண்ணலாமா? எஸ், வேறு ஆப்ஷன் இல்லை. மற்ற ஹீரோஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தேவையான எல்லாத்துமே மேக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஜெயிண்ட் கேஜெட் மட்டும்தான் நான் அப்கிரேட் பண்ணாமல் வச்சுருக்கிறோம். இது வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஷைனியை பொறுத்த வரைக்கும் 31,000, க்ளோயியை பொறுத்த வரைக்கும் 2000 சில்லர் இருந்திருக்கும், ஸ்டாரியை பொறுத்த வரைக்கும் 330 வச்சுருந்தோம். ஸ்டாரி நமக்கு பெருசாக செலவாகாது, இங்கே நமக்கு தேவையானது வெறும் க்ளோயி மட்டும்தாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஷைனியை கூட சேர்த்துடலாம், க்ளோயை சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால் க்ளோயி எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரைடு மெடல்ஸ், அதோடய ஷாப்பரும் ஒன்று அவைலபிளாக இருக்கும். வாரத்தில் உங்களால் 2 தடவை இதுலேருந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். 50-50, 100 க்ளோயி பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு 300 கொடுத்தீங்கன்னா 50 க்ளோயி தருவாங்க, அடுத்த 300 ஒரு 50 க்ளோயி, மொத்தம் 100 க்ளோயி ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு 100 கலெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ என்கிட்ட 10,000 ஷைனியும் 110 க்ளோயி இருக்குது, 250 ஸ்டாரி இருக்குது. ஸ்டாரி வந்து அவ்வளோவா காலி ஆகிறது இல்லை, இப்போ க்ளோயி தான் எனக்கு அதிகமாக தேவைப்படுது. கிட்டத்தட்ட 600 கேட்குறாங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது, வெறும் 110 தான் இருக்குது. இதுக்கு திருப்பி ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி சேர்க்க வேண்டியதாக, வேறு ஆப்ஷனே இல்லை. வேறு எந்த வழியில் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு டெய்லி அந்த 5 ஸ்டார் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குல்ல, ஒரு நாளைக்கு அந்த 5 ஸ்டாரை கலெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார் போனஸ் மாதிரி தருவாங்க, அதை கலெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் வாரில் ஆக்டிவாக இருக்கிறது மூலயமா, அதுக்கப்புறம் வேறு என்ன அதாவது ஈவெண்ட்லேருந்து கலெக்ட் பண்ணுறது, மேக்ஸிமம் ஈவெண்ட்லேருந்தாங்க நிறைய கிடைக்கும். பொருளே அந்த 10 நாள் முடிஞ்சிருச்சு, இப்போ தாங்க நான் அப்கிரேடை மறுபடியும் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம அப்கிரேடை குயினோட எக்யூப்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிங்குக்கு ஆல்ரெடி அது 20 லெவல் போயிடுச்சு. குயினை பொறுத்த வரைக்கும் இன்விசிபிள் ஸ்பெல் மட்டும்தாங்க நம்ம மேக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரீஸ் பண்ணுற ஏரோ இருக்குல்ல, அந்த ஏரோவை அடுத்து அப்கிரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்கிரேட் பண்ணுறது 14வது லெவலில் ஆரம்பித்தோம். 14லேருந்து 15 பண்ணோம், 15லேருந்து 16 பண்ணோம், 16லேருந்து 17, 17லேருந்து 18க்கு நம்மள்கிட்ட க்ளோயி அவைலபிளாக இல்லை. இந்த க்ளோயியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, ஈவெண்ட்டு விடுவாங்க, எந்த ஈவெண்ட்டு விட்டாலும் சரி அந்த ஈவெண்ட்டில் நான் செலக்ட் பண்ணுறது உங்கள் ரிவார்டு, என்ன ரிவார்டு மெயின் ரிவார்டுக்காக கொடுக்குறாங்களோ அந்த மெயின் ரிவார்டை கலெக்ட் பண்ணிவிட்டு, அடிஷ்னல் ரிவார்டை நீங்கள் புக்குக்காகவோ போர்ஷனுக்காகவோ யூஸ் பண்ணாமல் இந்த க்ளோயிக்காக யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களால் அப்கிரேட் பண்ண முடியும். நான் அந்த ஏரோவை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஜெயிண்ட் இந்த பெரிய கையை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு ஒரு நப்பாசையில் கிடுகிடுகிடுன்னு அப்கிரேட் பண்ணேன். இதெல்லாம் எப்போ அப்கிரேட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு கேஜெட் விட்டாங்க தெரியுமா ராயல் சாம்பியனுக்கு, அந்த கேஜெட் விடும்போது கொஞ்சமாக கொடுத்தாங்களே எக்யூப்மெண்ட்டு, அந்த மெடல்ஸை வச்சுட்டு நான் இந்த க்ளோயி பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன, நம்ம குயினை தட்டி விட வேண்டிதான். அது 14லேருந்து கொண்டுட்டு வந்தோம், கிட்டத்தட்ட 21, 22, 14லேருந்து 24 லெவல் வந்துடும் நினைக்கிறேன். சா 23ல் வந்து நிற்குதுங்க, 24 பண்ணியிருந்தால் 10 லெவல் இன்ஸ்டண்ட்டாக போட்டிருக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கிராண்ட் மேடனை பண்ணோம், அடுத்து குயினை பண்ணோம், கிங்கையும் பண்ணியிருக்கிறோம். ஸோ 24க்கு மேலே அந்த கேஜெட் லெவலை பண்ண முடியாது. அடுத்த லெவல் TH16 போனால் மட்டும்தான் பண்ண முடியும். பட் ரெகுலராக இருக்கிற லெவல்ஸ், அந்த ரெகுலராக இருக்கிற எபிலிட்டிஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வெறும் 18 லெவல் தான். அதெல்லாம் உங்களால் இந்த டவுனாலுக்கே மேக்ஸ் பண்ண முடியும். அதனால் நான் கிராண்ட் மேடனுக்கு மேக்ஸ் பண்ணிட்டேன், ராயல் சாம்பியனுக்கு மேக்ஸ் பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்தந்த எக்யூப்மெண்ட்டு என்னென்ன மேப்புக்கு சூட் ஆகும் அப்படின்றதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன். ஆல்ரெடி
ராயல் சாம்பியனுக்கு போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து குயினுக்கு ஒன்று போட்டேன், கிராண்டனுக்கும் கிங்குக்கு மட்டும்தான் நான் போடாமல் வச்சுருக்கேன். அந்த வீடியோ முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணி விட்டுறேன், யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மேப்புக்கு என்ன மாதிரி எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணலாம் ஹீரோஸ்க்கு அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த எக்யூப்மெண்ட்டை மட்டும் நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் டைம் இருக்குது என்ற லூட் இருக்குது அப்படின்னா மிச்ச எக்யூப்மெண்ட்டை நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் நான் ஒரே அட்டாக்ஸ் அடிச்சு டிஎஸ் 14 நான் ஆரம்பித்தேன் நினைக்கிறேன். டிஎஸ் 14 வந்து ஹைபிரிட் ஆர்மி தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டிஎஸ் 15 அன்லாக் பண்ணதுலேருந்து நான் இப்போது டிராகன் ரைடர் அட்டாக்ஸ் அடிச்சு வந்துட்டேன். பிளிம்ப் சூப்பர் அடிச்சர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அதுக்குன்னு ஒரு சில ஸ்டாண்டர்ட் எபிலிட்டிஸ்லாம் ஹீரோஸ்க்கு தேவைப்படுது. அதனால் பர்டிகுலராக அந்த எபிலிட்டியை மட்டும் ஹீரோஸுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எபிலிட்டியை மட்டும்தான் நான் இப்போ மேக்ஸ் பண்ணுறேன். அதனால தான் என்னால் ஈஸியாகவே ஹீரோஸ் எக்யூப்மெண்ட்டை அப்கிரேட் பண்ண முடியும். நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஹீரோஸ்க்கு ஃபிட் பண்ணிவிட்டு அதை மட்டும் அப்கிரேட் பண்ணுங்கள். நான் அன்லாக் பண்ணியிருக்கேன் வீடியோ போடுறதுக்காக, அந்த ஃபயர் பாலா ஃபயர் பால் கொடுத்தாங்க அதை அப்கிரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போது ஸ்பைக்கி பால் ஒன்று கொடுத்தாங்க, அதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாக 14 லெவல் பண்ண இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அதுக்கே யூஸ் பண்ணேன். அப்போக்கேப்போ அந்தந்த மாதிரி ஒரு சில வேலைகள்லாம் பார்ப்போம், அதனால் அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. ஏன்னா வீடியோ காண்டி போட்டு தான் ஆகணும். இப்போ என்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் எல்லாமே என்னென்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு வந்து பார்பரின் பப்பட்டை பொறுத்த வரைக்கும் அது 15th லெவலில் இருக்குது, அது டிஃபால்ட்டாக கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் லெவலப் பண்ணலை. ரேஞ்ச் வேலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பண்ணியாச்சு. இந்த எர்த்து குயிக் எப்படிலாம் நான் கை வைக்கவே இல்லை, அதெல்லாம் ஒருத்தில்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் இதுவும் வந்து பெருசாக ஒன்றும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது எபிலிட்டியில் பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இது வீடியோ போடுறதுக்காக நான் அப்கிரேட் பண்ணேன், கண்டிப்பாக இது ஒர்த்தாக இருக்கும். இந்த ஸ்பைக்கி பாலையும் எந்த மேப்புக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஸ்பைக்கி பாலுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்தது இந்த ஜெயிண்ட் கேஜெட் தாங்க வேறு லெவல். கொடுத்த எக்யூப்மெண்ட்லேயே ஒன்று பெஸ்ட்டு ஒர்த்தான எக்யூப்மெண்ட், இந்த எக்யூப்மெண்ட் தான் மேக்ஸ் பண்ணுறதுக்கு என்ற லூட் இருக்குது. பட் கழுதியது இவங்க மேக்ஸ் பண்ணால் என்கிட்ட அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக குயினை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரோ, இந்த ஏரோ பண்ணுறதுக்கு தாங்க என்கிட்ட இல்லை. ஐயோ ஜம்மு கம்மு கொடுத்துட்டேனோ இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் அப்பப்போ ஏதாவது ஆகிடும். ஸோ ஜம்மு கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். இல்லை 23rd லெவலில் தான் இருக்குது. அடுத்தது கிராண்டனை பொறுத்த வரைக்கும் நான் எதையுமே அப்கிரேட் பண்ணலை. லைஃப் ஜெம்மையும் இட்டர்னல் டாமை மட்டும் நான் அப்கிரேட் பண்ணிட்டேன், மற்ற எல்லாத்தையுமே 1st லெவலில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம ஆர்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய புது புது எக்யூப்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. இந்த எக்யூப்மெண்ட்டை பற்றி கூட நான் போட்டேன். ஸோ இதில் எனக்கு முக்கியமாக தேவைப்படுது ராயல் ஜெம்மும் சீக்கிங் ஷீல்டு மட்டும்தான் தேவைப்படுது. ஏன்னா அதுதான் எனக்கு இப்போக்கி பெஸ்ட்டாக இருக்குது. இந்த ஹாக்ரேடர் பப்போட்டோ இல்லை இந்த ஹேஸ்ட் வயலோ வந்து ஒர்த்தாக இருக்குது, பட் அதுக்கேற்ற ஆர்மி நான் யூஸ் பண்ணல உண்மையாக சொல்ல போனால். அதனால் அதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நீட் இல்லை. இப்போக்கி நான் என்னோடய ஃபோக்கஸ் என்னென்னா இந்த யாரோவை மேக்ஸ் பண்ணணும். மேக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட் தேவைப்படுதான்னு பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்துக்குள்ளே நான் TE15 போய்டு 16 போய்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது. வெறும் டவுனால் இருக்குது, வெறும் 130 வால் தான் இருக்குது. இப்போ காஸ்ட்டு வேறு ரிடியூஸ் பண்ணிட்டாங்களா, டக்கு டக்குன்னு என்னோடய வால் அப்கிரேட் பண்ணுற பிளானில் இறங்கிட்டேன். அதுவும் என்கிட்ட வால் ரிங் வேறு இருக்குது, போதாத குறைக்கு 1580 லீக் பீட்ஸ் வேறு இருக்குது. அடுத்த டவுனால் போகணுன்னே இன்ஸ்டண்ட்டாக என்னென்ன அன்லாக் பண்ணணுமோ அதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டையும் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ப்ளஸ் என்னோடய டவுன் ஹால்குள்ளே போனீங்கன்னா எக்ஸசிவ் போர்ஷன்ஸ்லாம் வேறு இருக்கும். இந்த எக்ஸசிவ் போர்ஷன்லாம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ சொல்கிறேன். ஸோ அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். TE16 போகிறதுக்கான அனைத்து வேலைகளும் சிறப்பாக செஞ்சாச்சு. ஸோ மேபி இந்த வால்ஸை மட்டும் முடிச்சுட்டு டக்குன்னு TE16 போகிற மாதிரி தான் இருக்கும். இல்லை இல்லை ஏதாவது ஹேமர் ஹீமர் ஜாம்னு விடுவாங்க அடுத்த டவுன் ஹால் வரும்போது. மேபி இந்த மந்த் இந்த இயர் எண்டில் டவுன் ஹால் 17 எதிர்பார்க்கலாம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே கிளாஸஸ், இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றுமே இல்லை. இந்த எக்யூப்மெண்ட்டு இதில் இருக்கிற கிங்கோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி மேக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த எக்யூப்மெண்ட்டெல்லாம் எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதேமாரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் கமெண்ட்டில் தட்டிவிட்டு இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் அதையும் மறந்துடாமல் கமெண்ட்டில் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.